ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸசைஸ் 8.1 க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்க போறோம். இந்த மாடலில் ஒரு க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் எல்லா விதமான அந்த ரேஷியோவுடைய சம்ஸ் பூரா நீங்கள் போட்டுடலாம். ஸோ நல்லா கவனமாக படிங்க சரிங்களா. ஸோ முதல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீக்கண்ட் டீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ நம்ம சீக்கன் டீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ரேஷியோ என்ன அப்படின்றத கரெக்டாக உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ முதல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள், நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட போகிறேன் சரிங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அஸ் யூஷுவல் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஆங்கிள் டீட்டா இருக்கா, இதுதான் இந்த ஆங்கிள்னு வச்சுக்க போகிறேன் டீட்டா ரைட்டுங்களா. ஏன்றது டீட்டானு எடுத்துக்க போகிறேன். இது 90 டிகிரி, எப்பயுமே போன சம்பளம் போட்ட மாதிரி தான். அப்புறம் நான் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஃபார்முலா. ஃபார்முலா என்ன சொன்னேன், பி 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 டிவைடட் பை ஹெச் ஹெச் பி. இதில் பின்றது என்ன, பெர்பெண்டிகுலர், பின்றது பேஸ், ஹெச்ன்றது ஹைப்போடென்யூஸ். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரைட்டுங்களாமா. முதல் நான் இந்த ட்ரையாங்கிளில் இந்த வேல்யூஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன் ரைட்டுங்களா. இது வந்து சைனுக்குரிய ஃபார்முலா, இது காசுக்குரிய ஃபார்முலா, இது டேனுக்குரிய ஃபார்முலா ரைட்டுங்களா. இதை சைடில் எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க ஒரு சம் செய்கிற முன்னாடி, உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. இப்போ முதல் எடுத்தோடனே நீங்கள் சொல்யூஷனில் எடுத்தோடனே என்ன பண்ணுவீங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 13/12 கொடுத்துருக்காங்களா. சீக்கன் டீட்டாவை எப்படி எழுதலாம், 1/cos எழுதலாமா, சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு 1/cos டீட்டா ரைட்டுங்களா. இங்கே பாருங்க, காஸ்னா என்ன, பேஸ் பை ஹெச், காஸ்னா பேஸ் பை ஹெச், 1/cosனா அப்படியே ரிவர்ஸ், ஹெச் பை பி ரைட்டுங்களா. சீக்கன் டீட்டானா 1/cos, காஸ்னா பி பை ஹெச், அப்போ 1/cosனா ஹெச் பை பி ரைட்டுங்களா. இப்போ ஃபிகருக்கு வாங்க. இப்போ ஃபிகரில் எது ஹைப்பாட்டனியூஸ், இதுதான் ஹைப்பாட்டனியூஸ். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பெர்பெண்டிகுலர், இந்த ஆங்கிளுக்கு கீழே உள்ளது பேஸ், இங்கே என்ன இருக்குது, ஹைப்பாட்டனியூஸ். இங்கே என்ன இருக்குது, ஹைப்பாட்டனியூஸ். ஹைப்பாட்டனியூஸ்னால் என்ன, ஏசி. பேஸ்னால் என்ன, ஏபி. இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க, 13/12 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏசியோட வேல்யூ 13ங்களா, ஏபியோட வேல்யூ 12. இது முடிஞ்சு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், பிசி உடைய வேல்யூவை நான் ஃபைன் பண்ண போகிறேன். என்ன கண்டுபிடிக்கணும், பிசி உடைய வேல்யூவை நான் ஃபைன் பண்ண போகிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள், வி நோ தட், நம்மளுக்கு என்ன தெரியும், பை யூஸிங் பைத்தகோரஸ் தியரம், என்ன ஃபார்முலா, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். நம்மளுக்கு தெரியுங்களா, இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏசி ஸ்கொயர்னு எவ்வளவு, 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி எவ்வளவு, 12 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ரைட்டுங்களா, 12 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயர்னா அப்போ விச் இம்ப்ளைஸ், பிசி ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கோங்க, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. 13 ஸ்கொயர்னா 169 மைனஸ் 12 ஸ்கொயர்னா 144 ஈக்குவல் டு 25. அப்போ பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5. அப்போ பிசியோட வேல்யூ 5, பெர்பெண்டிகுலர்ன்றது 5. இப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சுங்களா, புரிஞ்சுதா, இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச வரைக்கும் புரிஞ்சா. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சீக்கன் டீட்டா வச்சு இப்போ வெறும் அந்த ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் உள்ள வேல்யூ மட்டும்தான் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. பட் அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க, கால்குலேட் ஆல் த ட்ரிக்னோமெட்ரிக் ரிமைனிங், மிச்சம் உள்ள எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய வேல்யூவும் என்ன அப்படின்றது கேட்குறாங்கம்மா சரிங்களா. அப்போ எனக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஞாபகத்தில் இருக்கிறத முதல்ல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன, சைன் டீட்டா. சைன் டீட்டாக்கு ஃபார்முலா என்ன, பி பை ஹெச். அடுத்து என்ன இருக்கு, காஸ் டீட்டா. காஸ் டீட்டானா என்ன, பி பை ஹெச். அடுத்து என்ன இருக்கு, டேன் டீட்டா. டேன் டீட்டானா என்ன ஃபார்முலா, பி பை பி. அடுத்து என்ன இருக்கு, காட் டீட்டா. காட் டீட்டானா 1/10, அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க, பி பி பை பி சரிங்களா. காட் டீட்டானா 1/10 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீக்கன் டீட்டா அவங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒன்றே ஒன்று என்ன இருக்கு, கொசிக்கன் டீட்டா. கொசிக்கன் டீட்டானா 1/sin டீட்டா. 1/sin டீட்டானா இதை மாற்றி எழுதணும், ஹெச் பை பி ரைட்டுங்களா. நான் இந்த காட் டீட்டாக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன், காட் டீட்டானா 1 பை
டேன் தீட்டா, சரிங்களா? 1 பை டேன் தீட்டாவை எப்படி எழுதலாம், டேன்னா பி பை பி, 1 பை டேன்னா பி பை பி, ரைட்டுங்களா? இப்போ ஆன்சர் எழுதிடுங்கம்மா, அவ்வளோதாம்மா. சைன் தீட்டானா பி பை ஹெச்மா, பி எவ்வளவு 5, ஹெச் எவ்வளவு 13, அப்போ என்ன வந்துடும், 5/13, புரிஞ்சுங்களா? அடுத்து காஸ் தீட்டா பி பை ஹெச், பி எவ்வளவு 12, ஹெச் எவ்வளவு 13, அப்போ 12/13, புரியுதுங்களா? அடுத்து டேன், டேன்னா பி பை பி, பி எவ்வளவு 5, பி எவ்வளவு 12, அப்போ 5/12, புரிஞ்சுங்களா? காட் தீட்டா, காட் தீட்டானா பி பை பி, பி எவ்வளவு 12, பி எவ்வளவு 5. அடுத்து கொசிக்கன், கொசிக்கன்னா என்னம்மா, ஹெச் பை பி, ஹெச் எவ்வளவு 13, பி எவ்வளவு 5. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆல் அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன் சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 13/12 அப்படின்னு போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 புரியுதுங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், சரிங்களா? நீங்கள் போட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. நான் இந்த சொல்கிற ரேஷியோ இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு டயக்ராம் கரெக்டாக போட தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லா சமயமே ட்ரிக்னோமெட்ரியில் ரொம்ப 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 ஈஸியானது, சரிங்களா? நீங்கள் அழகாக நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க, சரிங்களா? புரிஞ்சு படித்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இது வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுனாலே எல்லா சமமே நீங்களே போட்டுடலாம், சரிங்களா? இப்போ நம்ம க்வெஸ்சன் நம்பர் 6 போயிடலாம், சரிங்களாம்மா? க்வெஸ்சன் நம்பர் 6 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஃப் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி, ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ், ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் சச் தட், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சச் தட் காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி, காஸ் ஏவும் காஸ் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் ஷோ தேட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பின்னு அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன், சரிங்களா? இதில் இந்த ஆங்கிள் ஏன்னு வச்சுக்க போகிறேன், இந்த ஆங்கிள் பின்னு வச்சுக்க போகிறேன், இது சி. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க போகிறேன், இதில் ஒரு மீடியன், இந்த ஏபியை பிரிக்கிற மாதிரி ஒரு மீடியன், இந்த மீடியன்னா பெர்பெண்டிகுலர் டு ஏபி. அப்போ இதோட ஆங்கிள் 90 டிகிரி, இதோட ஆங்கிளும் என்ன இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏயோட ஆங்கிளும் இந்த பியோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதாம்மா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? அதோட ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி, காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. இதில் என்னம்மா காஸ் ஏன்னா என்னப்பா நீங்கள் பண்ணுவீங்க, பி பி பி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஹெச் ஹெச் பி, இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், சரிங்களா? போன சம்பளம் சொல்லி கொடுத்தேன்னா, பி 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 பை ஹெச் ஹெச் பி. இதை வச்சுக்கிட்டு காஸ் ஏன்னா என்ன வரும், பி பை ஹெச், சரிங்களா? ஆங்கிளை பொறுத்து பி பை ஹெச். அடுத்து காஸ் பினா பி பை ஹெச், இந்த இந்த லைனை இதுதான் காசுக்குரிய ஃபார்முலா பி பை ஹெச், இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன் நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெட் ஏபிசி இஸ் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஏபிசி நம்ம என்ன சொல்லியாச்சு, ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு கண்ணா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்களோ கரெக்டாக எழுதுங்க. கிவன் ஆங்கிள் ஏ அண்டு ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் அண்டு காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? இதில் நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், இந்த ட்ரையாங்கிள் போக என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம், ட்ரா சிஎம் ட்ரா பண்ணோம். சிஎம் எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு, ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. அப்போ இந்த எம்மோட ஆங்கிள் என்னவா இருக்கும், தட் இஸ் ஆங்கிள் எம் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆங்கிள் எம் என்ன ஆயிப்போச்சு, 90 டிகிரின்னு சொல்லியாச்சா? இப்போ பாருங்க, இப்போ இதோடைய ப்ரூஃப் நல்லா கவனம் பார்க்கணும். இன் ட்ரையாங்கிள் சிஎம்ஏ, சி எங்கே கண்ணா இருக்கு, சிஎம்ஏ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம்மா, சரிங்களா? இந்த ஆங்கிளில் என்ன கேட்டிருக்காங்க, காஸ் ஏ. இந்த ஆங்கிளில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், காஸ் ஏ. காஸ் ஏன்னா என்ன பார்க்குறதோ பி பை ஹெச், காஸ்னா பி பை ஹெச்.
இதில் பி என்ன கண்ணா, பேஸ்ன்றது ஏஎம்ங்களா, ஏஎம்ன்றது பேஸ், ஹெச்ன்றது ஹைபாட்டனியூஸ், இது ஏசி, இதுதான் ஆங்கிள், இது பேஸு இது ஹைபாட்டனியூஸ், இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ட்ரையாங்கிள் சிஎம்பி இருக்கா, இதை எடுத்துக்கோங்க, இன் ட்ரையாங்கிள் சிஎம்பி, காஸ் பி பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், காஸ் பி, காஸ் பியில் நல்லா பாருங்கள், இது ஆங்கிள், இது ஹைபாட்டனியூஸ், இது பேஸ் ரைட்டுங்களா, எம்பிஎம் பிசி ரைட்டுங்களா. அப்போ என்ன வந்துடும், பி பை ஹெச் ஈக்குவல் டு பிஎம் பை பிசி, இதை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கோங்க. சரி, ஈக்குவேஷன் நம்பர் ஒன், ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா, காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. அப்போ இங்கே ஏ எவ்வளோம்மா, ஏஎம் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிசின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சுங்களா. அப்போது அடுத்து சிஎம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணிடலாம், சிஎம் பை சிஎம் ஈக்குவல் சொல்லிக்கலாமா, விச் இஸ் ஈக்குவல் டு சிஎம் பை சிஎம், ஏன்னா ஒன்ல சிஎம் பை ரெண்டுக்குமே காமன் டேம் என்ன, சிஎம். அப்ப சிஎம்க்கு நீங்க ரேஷியோ எடுத்தீங்கன்னா சிஎம் பை சிஎம், இப்ப ரெண்டுமே ஒன் ஆயிடுச்சா. சோ எப்படி எழுதுங்க, சோ ட்ரையாங்கிள் ஏஎம்சி இஸ் கான்குருவன்ட் டு ட்ரையாங்கிள் பிஎம்சி, ட்ரையாங்கிள் பிஎம்சி, ஏன்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. இது எதனால வரும், ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் ஈக்குவலா இருக்கணும். ஏன் ஈக்குவலா இருக்கும், அதுக்கு ரீசன் நம்ம எழுதி ஆகணும். என்ன ரீசன் எழுதணும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள், டூ சிமிலர் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல், இதுதான் ரீசன் சரிங்களா. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் டூ சிமிலர் ட்ரையாங்கிள் என்னவா இருக்கும், இதோட ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், அதனால ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. புரிஞ்சுங்களா கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.